சமூக பிரச்சனைகளுக்காக பொதுவெளிக்கு வந்து போராடும் பெரும்பாலான பெண்கள் மீது பாலியல் ரீதியாக வக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவதும் அவர்களை கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கக்கூஸ் ஆவணப்படத்தை இயக்கிய திவ்ய பாரதியை மர்ம நபர்கள் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி ஆபாசமான வார்த்தைகளாலும் அவரை திட்டியுள்ளனர். 2009 சட்டக்கல்லூரி மாணவியாக இருந்தபோது போராட்டத்தில் ஈடுபட்டதாக திவ்ய பாரதியை கடந்த 25 மதுரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு பல கண்டனங்கள் எழுந்ததுடன் கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்தனர். இது தொடர்பாக திவ்ய பாரதியிடம் அப்போது பேசினோம். 2009 தலித் மாணவர்களின் விடுதிகளின் தரத்தை உயர்த்த கோரி நடத்திய போராட்டத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குக்காகத்தான் போலீசார் தற்போது என்னை கைது செய்துள்ளனர் என அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் திவ்ய பாரதியின் கைதுக்கான காரணம் அது இல்லை என்று பரவலாக பேசப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக திண்டுக்கல் கிளையில் பணியாற்றி வரும் முதல்வர் சித்ரா தேவி பல்கலைக்கழக துப்புரவு தொழிலாளர்கள் மீது நிகழ்த்திய கொடூர தாக்குதல் குறித்த வீடியோவை எடுத்து வெளியிட்டு அம்பலப்படுத்தியிருந்தார். அந்த விவகாரத்தில்தான் திவ்ய பாரதியை போலீஸ் கைது செய்ததாக சொல்லப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் தனக்கு தற்போது தொலைபேசி வழியாக கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன என திவ்ய பாரதி தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்ட போது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி எனக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாக இ போஸ்ட் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் கக்கூஸ் படத்திற்கு எதிராக வழக்கு போட இருப்பதாக இருந்தது. அதற்கு நான் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வேன் என பதிவிட்டிருந்தேன். இந்த நிலையில் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் சிலர் இந்த மகளை திட்டி தீருங்கள் என போஸ்ட் போட்டு அதில் என்னுடைய நம்பரையும் பதிவிட்டிருந்தனர். இதையடுத்துதான் எனக்கு கொலை மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆவணப்படத்தில் இங்கு தலித் சமூகம் மட்டும் துப்புரவு தொழிலை செய்யவில்லை, பலரும் செய்து வருகிறார்கள் என சுட்டிக்காட்டியிருப்பேன். அந்த படத்தின் உண்மையை புரிந்து கொள்ளாமல் கேட்டதை வைத்துக் கொண்டு எங்களுடைய சமூகத்தை இழிவுபடுத்திவிட்டாய் என தொடர்ந்து போனில் மிரட்டி வருகிறார்கள். அவமானப்படுத்தி வெட்டி கொள்வேன் என்று மிரட்டுவதுடன் தகாத வார்த்தைகளாலும் திட்டுகிறார்கள். இப்படி தொடர்ந்து 100 மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகளும் SMS வந்து கொண்டிருக்கின்றன. அதன் காரணமாகவே பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்தேன். உண்மை அந்த ஆவணப்படம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வேறு அரசியல் உள்ளது என்றவரிடம் இந்த படத்துக்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் என்ன தொடர்பு என்று நாம் கேட்டபோது அண்ணா பல்கலைக்கழக முதல்வர் சித்ரா தேவி குறித்த வீடியோ தொடர்பாகவே இந்த தாக்குதல் அரங்கேறி வருகிறது. என்னை கைது செய்ததற்கும் தற்போது ட்ரால் செய்வதற்கும் சித்ரா தேவி குறித்த அந்த வீடியோ தான் காரணம். அதை காரணம் காட்ட முடியாது என்பதால் என் ஆவணப்படத்தை வைத்து என் மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக தவறான தகவலை பரப்பிவிட்டு என் மீது வார்த்தை வக்கிரமங்களை தெளித்து வருகிறார்கள். தொலைபேசியில் அழைத்து ஊரையும் பேரையும் சொல்லாமல் தனக்கு தெரிந்த 4 கெட்ட வார்த்தைகளை பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து விடுகின்றனர். இதற்கு பெயர் வீரமில்லை. இப்படி செய்வதன் மூலம் என்னுடைய வேலைகளை நிறுத்திவிடலாம், முடக்கிவிடலாம் என கணக்கு போட்டு இவ்வாறு செய்கிறார்கள். இதற்கெல்லாம் அஞ்சுகிற ஆள் நான் இல்லை. இது தொடர்பாக மதுரை காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுக்க உள்ளேன் என்றார் மிகவும் தீர்க்கமான முடிவுடன். இது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விவகாரம் தொடர்பாக எங்களுடைய நிர்வாகிகளுடன் பேசினேன். திவ்யா குறிப்பிட்டுள்ள சமூகத்தினர் அந்த வேலையை செய்யவில்லை, இதை சாதிய ரீதியாக சொல்லவில்லை. துப்புரவு தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத் தொகை தவறான நபர்களுக்கு போய்விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் சொல்கிறேன். அதே நேரத்தில் திவ்யா குறிப்பிட்டுள்ள ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் துப்புரவு தொழிலில் ஈடுபடவில்லை, தவறான தகவலை அதில் சொல்லியுள்ளார். அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை என்றவரிடம் அதற்கு மிரட்டல் விடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது என கேட்டபோது மிரட்டுபவர்கள் அனைவரும் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் என்பது உண்மையில்லை, இருப்பினும் இது தொடர்பாக எங்களுடைய கட்சியில் உள்ளவர்களுக்கு அறிவுரை வழங்குவேன் என்று முடித்துக் கொண்டார். நாங்கள் யதார்த்தமானவர்கள், அதனால்தான் அசாத்தியங்களை கனவு காண்கிறோம் என்கிற சேகுவேராவின் வலிமை மிக்க வரிகள் தான் திவ்ய பாரதியின் பேஸ்புக் பக்கத்தின் நிரந்தர பதிவாக இருக்கிறது. இந்த ஒரு பதிவே அவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதுதான் அவரது நம்பிக்கையாகவும் இருக்கிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடுசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.